இப்போ நான் ரன் பண்ணேன்னா மெயில் இங்கே வந்து சென்ட் ஆகிருக்கும். ரன் ஆகுமா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா இங்கே வந்து ஹே காய்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கிட்ஹப் கோபைலட் பற்றி பார்ப்போம். இது வந்து ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது அவங்க சொல்கிறாங்க யுவர் ஏஐ பேட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. பேசிக்காக அது என்ன பண்ணோன்னா, நீங்கள் என்ன டெக்ஸ்டாக கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது கோட் பண்ணி கொடுக்கும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ரெண்டு டெஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். டெஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு சின்ன ஒரு குறியை கொடுத்துட்டோன்னா அந்த குறிக்கு ஏற்ற மாதிரி கோட் பண்ணி கொடுக்கும். செகண்ட் டெஸ்ட்டு என்னென்னா, வந்து காம்படிட்டர் ரவுண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ இப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண எப்படி சால்வ் பண்ணணும் சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா? நான் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் நீங்கள் அந்த டைமர் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து சென்ட் மெயில் யூஸின் பைத்தான் சொல்லிட்டு, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து டேப் ஸ்பேஸ் என்டர், டேப் ஸ்பேஸ் என்டர் நான் தான் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அதுவே இப்போ அது எல்லாம் கோட் பண்ணி கொடுக்குது. பேசிக்காக நம்ம இப்போ வந்து பைத்தானில் மெயில் சென்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணல, நான் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோக்கும் நான் போகல. ஸோ நான் எல்லாமே விஎஸ் கோடில் இருந்து தான் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஃபைல் அட்டாச்மெண்ட் கோடோடு சேர்த்து பண்ணியிருக்கு. நான் வந்து கேட்டது என்னென்னா மெயில் சென்ட் பண்ணணும் சொல்லிட்டு, ஆனால் இது மெயிலோடு சேர்ந்து அட்டாச்மெண்ட்டும் சேர்த்து சென்ட் பண்ணுது. ஸோ இது வேறு லெவல். நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக ரெடி ஆச்சு. இப்போ நீங்கள் மெயிலை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எம்டியாக இருக்குது. இப்போ நான் அந்த ஃபைலை ரன் பண்ணேனா பார்த்தா இங்கே வந்து ரன் ஆகிக்காது. நான் ஏன்னா ஃபங்க்ஷன் கால் நான் பண்ணல. இப்போ நான் ரன் பண்ணேனா மெயில் இங்கே வந்து சென்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறேன். கோடு அப்படின்னா பக்காவாக வேலை செய்யுது. சரி, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் டூக்கு பண்ணலாம். காம்படிட்டர் ரவுண்ட், இதில் நம்ம வந்து லீட் கோட் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்முக்கு போவோம். அங்கே வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டிஃபிகல்ட் லெவல் வந்து ஈஸியாக நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸ்டேட்டஸ் வந்து டூ டூ அப்படின்னா யாரும் பண்ணாத ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் இது கொஸ்டின் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணி நான் விஎஸ் கோடில் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். இதான் வந்து அதுக்கான இன்புட் டேக். ஓகே, இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை தூக்கி நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே எனக்கு அந்த கோடே ரெடி ஆச்சு. ஸோ நான் இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நான் இங்கே போட்டேன்னா ரன் ஆகுமா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா இங்கே வந்து கோடு அக்செப்ட் ஆச்சு. ஸோ சூப்பர், வெல் டன் ஓப்பனிங், வெல் டன். சரி, நம்ம வந்து இப்போது டிஃபிகல்ட் டபுள் வந்து ஹார்ட் சொல்லிட்டு செட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து டு டூ, அதே மாதிரி தான் இதுவும் ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கான இன்புட்டு. இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை தூக்கி உள்ளே போடலாம். உள்ளே போட்டு டேபை ப்ரெஸ் பண்ணுவோம். பார்த்தா அஞ்சே லைனில் கோட் பண்ணி முடிச்சிச்சு வேற லெவல். சரி, இப்போ இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி அங்கே போடுவோம், என்ன காமிக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா அக்செப்டர் சொல்லிட்டு காமிக்குது. கஷ்டமான ப்ராப்ளம் கூட ஈஸியாக முடிச்சிச்சு. ஸோ நீங்கள் இது பார்த்தாலே நல்லா தெரியும் எப்படி அது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. என்னோடய கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு டூல் தான். இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது வந்து கொஞ்சம் வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக மாற்றியுமே ஒரு பயம். ஒரு ஆனால் விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கிறோன்னா எப்போவுமே நம்ம அது மைண்ட்லேயே இருக்கும். அந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சின்னா அதுக்கு சொல்லிட்டு அந்த வேல்யூ இருக்காது. ஸோ அதே மாதிரின்னா ஃப்யூச்சரில் வந்து கோடின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ண தேவையில்லை. சும்மா வந்து ரைட் அண்ட் ஃபார் லூப், நம்பர் ரேஞ்சஸ் 1 to 100, ஃபைண்ட் த ஈவன் அண்ட் ஆட் நம்பர் இன் செப்பரேட் லிஸ்ட்டு போட்டோன்னா அவ்வளோதான், அதுவே வந்து கோட் பண்ணி முடிச்சிடும். நீங்கள் இது என்ன பற்றி நினைக்கிறேன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ குட் பை.